நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள். July 25, 2022. நம்பிக்கை அறிவிப்புகள். நான் உயிர் வாழ்கிறேன், நான் செழிக்கிறேன், என் வழியில் வரக்கூடிய எல்லா சிரமங்களையும் மீறி நான் செழிப்பேன் என்று நான் அறிவிக்கிறேன். ஒவ்வொரு பின்னடைவும் மீண்டும் வருவதற்கான அமைப்பு என்பதை நான் அறிவேன். நான் தேங்கி நிற்கவோ அல்லது என் கனவுகளை கைவிடவோ அல்லது நான் இருக்கும் இடத்தில் குடியேறவோ இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய தயவு என் மேல் இருக்கிறது. அவர் என் கைகளின் வேலையை உறுதிப்படுத்தினார். கடவுளின் தயவின் தொடுதல் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காகவும் என் நன்மைக்காகவும் மாற்றுகிறது என்பதை நான் அறிவேன். இது எனது பிரகடனம். தெய்வீக ஆரோக்கிய ஒப்புதல் வாக்குமூலங்கள். எனக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. அந்த வாழ்க்கை என்னை அழியாதவராகவும் நோய் தாக்காதவராகவும் ஆக்குகிறது. தெய்வீக வாழ்வும் குறைவற்ற ஆரோக்கியமும் வலிமையும் எனது ஒவ்வொரு இலையிலும், என் இரத்தத்தின் ஒவ்வொரு திசுக்களிலும், என் உடலின் ஒவ்வொரு எலும்பிலும் வேலை செய்கின்றன. என்னில் வாழும் கடவுளின் ஆவியால் என் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்வதை வைத்திருக்கிறேன். நான் வலிமையானவள், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் சக்தி வாய்ந்தவள், நான் அபிஷேகம் செய்யப்பட்டவள், நான் சுதந்திரமாக இருக்கிறேன், நான் கடவுளுக்கு பிரியமானவள், நான் கடவுள் மற்றும் மனிதர்களால் விரும்பப்பட்டவள், நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதை நான் பேசுகிறேன், நான் ஒரு விலை மதிப்பற்ற விதை, நான் என் கடவுளின் இல்லத்திலும் அவரின் ஆலய முற்றங்களிலும் நடப்பட்டதால் செழிப்புற்று விளங்குகிறேன், நான் அதன் பருவத்தில் ஏராளமான பழங்களை தருகிறேன், நான் சாறு நிறைந்து இறைவனில் பச்சையாக இருக்கிறேன். முதுமையிலும் நான் புத்துணர்ச்சியுடனும் மலர்ச்சியுடனும் இருப்பேன். என் இலைகள் வாடுவதில்லை. நான் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செழிப்பாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு எப்பொழுதும் காரியங்கள் செயல்படுகின்றன. நான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஒவ்வொரு ஆன்மீக ஆசீர்வாதத்தையும் பெறுபவள். நான் ஒரு ஆவி. என் ஆவி ஒரு ஆன்மா கொண்டிருக்கிறது. என் ஆவியும் என் ஆன்மாவும் ஒரு உடலில் வாழ்கின்றன. என் ஆவி என் ஆன்மாவுக்கு கட்டளையிடுகிறது. அதனை எனது ஆன்மா மற்றும் என் உடல் பெறுகிறது மற்றும் கீழ்ப்படுகிறது. இயேசுவின் பெயரில் நான் என் உடலுடன் பேசுகிறேன். கடவுளின் அழியாத வாழ்க்கை என் வாழ்வில் எப்பொழுதும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. நான் என் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் நான் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் கிறிஸ்துவின் மனதைப் போல என் மனதிற்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறேன். மேலும் கடவுளின் வார்த்தையால் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். நான் என் தசை நாண்கள் மற்றும் நரம்புகளுடன் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் என் தசைகள் மற்றும் தசை நார்கள் வலிமை பெற பேசுகிறேன். நான் என் இதயத்திற்கு உயிர் சக்தியை பேசுகிறேன். சாதாரண காற்றோட்டம் மற்றும் துளை விகிதத்தை பராமரிக்க என் நுரையீரல் மற்றும் திசுக்களுடன் பேசுகிறேன். நான் எனது சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் கணையம் ஆகியவற்றுடன் நிறைவாக செயல்பட பேசுகிறேன். என் இரத்தத்தின் ஒவ்வொரு களத்திலும் உயிர் இருக்கிறது. எனது எலும்புகள், மூட்டுகள் மற்றும் குருத்தெலும்புகள் சீரமைக்கப்பட்டு வலுவாகவும் உறுதியாகவும் உள்ளன. என் விரல்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. என் கண்கள் தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்கின்றன. மேலும் என் காதுகள் சீரான செவித்திறனுடன் செயல்படுகின்றன. என் தோல் மென்மையாகவும் புதிதாக பிறந்த குழந்தையின் மேனி போல ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது. என் முடிக்கால்கள் இறுக்கமடைந்துள்ளன. நான் எனது தலைமுடியை உச்சந்தலையில் இருக்கும்படி கட்டளையிடுகிறேன். மேலும் முடி வளர்ச்சி தேவைப்படும் இடங்களில் எனது நுண்ணறைகளுக்கு வளர்ச்சியை வெளியிடுகிறேன். எனது பற்கள், ஈறுகள், தாடை எலும்புகள் மற்றும் நரம்பு மற்றும் இரத்த நாளங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானவை, வலிமையானவை மற்றும் சரியானவை. எனது அனைத்து ஊக்கிகள் மற்றும் நரம்பியல் வேதியியல் பரப்பிகள் ஒன்றுக்கொன்று சரியான இணக்கத்துடன் உள்ளன மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் சீராக செயல்படுகின்றன. எனது செரிமான அமைப்பு நான் உட்கொண்ட அனைத்து உணவுகளையும் ஜீரணிக்கவும் உறிஞ்சவும் முடிகிறது மற்றும் ஒருங்கிணைக்க முடிகிறது மற்றும் வளர்ச்சிதே மாற்ற கழிவுப் பொருட்கள் அன்றாடம் வெளியேற்றப்படுகின்றன. நான் எல்லா வகையான அடிமைத்தலைகளையும், மது, புகைப்பழக்கம், போதைப்பொருள், உணவு,
தொழில்நுட்பம், ஊடகம், தள்ளிப்போடுதல், வதந்திகள், சோம்பேறித்தனம், அதிக தூக்கம், தேவையில்லாத பொருட்களை வாங்குதல், வீண் செலவு செய்தல் மற்றும் சோம்பல் சிறைப்பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவதில் எடுத்துக்கொள்கிறேன். ஏசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருக்கிறேன். கடவுள் படைத்த அனைத்தும் எனக்கு உயிர் மற்றும் குணப்படுத்துதல். எனவே உணவுகள், தூசி, விலங்குகள் போன்றவற்றால் ஏற்படும் ஒவ்வாமைகள் அனைத்திற்கும் என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. தேவன் எனக்கு பூமி முழுவதையும் ஆளுகை செய்ய கொடுத்திருக்கிறார். எனது இனப்பெருக்க அமைப்பு போதுமான அளவு மற்றும் நல்ல இயக்கம் நிறைந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்து முட்டையை சென்றடைகிறது. எனது இனப்பெருக்க அமைப்பு சரியான நேரத்தில் முட்டையை உற்பத்தி செய்வதற்கும் பிறக்கும் வரை கருவை பாதுகாத்து ஊட்டம் அளிக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும், என் உடலின் ஒவ்வொரு திசுவும் செயல்படும் வண்ணம் கடவுள் படைத்தது அனைத்தும் முழுமையுடன் செயல்படுகிறது. மேலும் என் உடலில் எந்த செயல் இழப்பு மற்றும் குறைபாட்டை நான் இயேசுவின் நாமத்தில் தடுக்கிறேன். ஆமேன். எனது முழு மனித உடற்கூறியல், வளசதே மாற்றம் மற்றும் உடலியல் ஆகவே கிறிஸ்து இயேசுவில் முழுமையாக்கப்பட்டுள்ளன. மகிமை அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் உள்ள மின் மற்றும் ரசாயன அதிர்வெண்கள் இணக்கமாகவும் சமநிலையுடனும் இருக்கவும் கெட்ட திசுக்களை ஜீரணிக்கவும் கட்டளையிடுகிறேன். நன்றி இயேசுவே. ஆமேன். கடவுள் தந்தை என்னை நேசிக்கிறார், எனக்கு தெரியும். கடவுளின் மகன் என்னை நேசிக்கிறார், எனக்கு தெரியும். கடவுளின் ஆவியானவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். சமாதானம்.